Challenging problems. First one, show that 7 by 9 minus 5 divided by 4 by 3, that is divided by 3 by 2 plus 4 by 9 minus 1 by 3 is equal to minus 2. So, number in the rule part follow pandrom appdin paathamna and the bitmost rule bracket of indices adukapram idu namba ipodik edum paakamaato adukapram division multiplication addition subtraction. So in the rule da namba follow pannanum. First number enna solve pannanum appadina bracket solve pannanum. Okay va, so na adu eludra 7 by 9 minus 5 okay divided by 4 by 3 irukulla 7 by 9 minus 5 na ipdi eludra. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு டிவைட் இருக்குல்ல அதை நான் டிவைட் இப்படி போடுறேன் 4 பை 3 கிளியர். சோ இந்த பெரிய பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க இன்டர்ன் டிவைட் பை என்னது 3 பை 2 பிளஸ் 4 பை 9 மைனஸ் 1 பை 3. சோ நம்ம இங்க மைனஸ் பண்ணிக்கலாம், இங்க பிளஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம பிராக்கெட்டை சால்வ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இங்க 9 இங்க 1, இது எல்சிஎம் என்ன வரும் 9 வரும். இங்க 7 மைனஸ் 7 மைனஸ் இங்க 1 இருக்குன்னு அர்த்தம் இல்ல, இங்க 1 இருக்கு. அப்ப என்ன 1 இன்டு 9, இங்க வரும் 5 இன்டு 9. அப்ப என்ன வரும் 7 மைனஸ் 45. ஓகேவா, இந்த பிராக்கெட்டை நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்க டிவிஷன் இருக்கு, அது என்னவாகும் மல்டிபிளிகேஷன், இது என்னவாகும் ரெசிப்ரோக்கல் 3 பை 4. ஸோ இந்த டிவிஷன் மல்டிபிளிகேஷன் சைன் சேஞ்ச் ஆகும் போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். கிளியரா, நெக்ஸ்ட் இந்த பெரிய பிராக்கெட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, டிவைடட் பை 3 பை 2 இருக்கு பிளஸ் 4 பை 9 இருக்கு மைனஸ் 1 பை 3 இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், 7 மைனஸ் 45. வாட் இஸ் 7 மைனஸ் 45 அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் 38. ஓகேவா, மைனஸ் 45 இங்க பிளஸ் 7, அப்ப என்ன வரும் மைனஸ் சிம்பிள் கிரேட்டர் இங்க மைனஸ் வரும். 45 மைனஸ் 7 என்னது 8, 3 38. 38 பை 9 இங்க மல்டிப்ளைடு பை 3 பை 4. ஓகே, ஸோ இது க்ளோஸ்டு பிராக்கெட். இங்க என்ன இருக்கு, டிவைட் 3 பை 2 பிளஸ் 4 பை 9 மைனஸ் 1 பை 3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திஸ் இஸ் 3 சார் 9 கேன்சல் பண்ணலாம், இது 1 3 3 கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இதை 2 கேன்சல் பண்ணலாமா, 2 சார் 4 இங்க 1 2 2 ரிமைண்டர் 1, 9 2 சார் 18. இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க, மைனஸ் 19. 19 இங்க 1 தான் இருக்கு, மைனஸ் 19 இன்டு 1 இஸ் 19 பை 3 இன்டு 2 இஸ் 6. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா, இங்க டிவிஷன் இருக்கு, அதை நான் என்ன பண்றேன் மல்டிபிளிகேஷனா மாத்தி 3 பை 2 என்னவா போடுறேன், 2 பை 3 போடுறேன். ஸோ திஸ் இஸ் ரெசிப்ரோக்கல். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கு, பிளஸ் 4 பை 9 இருக்கு மைனஸ் 1 பை 3 இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கிறதுனால இதை நம்ம கேன்சல் பண்றோம். 3 2 சார் 6, இங்க 1 2 இஸ் 2. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னு பாருங்க, மைனஸ் 19 இன்டு 1 இஸ் 19 பை 3 இன்டு 3 இஸ் 9. அப்புறம் பிளஸ் 4 பை 9 மைனஸ் 1 பை 3. ஓகேவா, டிவிஷன் முடிஞ்சாச்சு, மல்டிபிளிகேஷன் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம அடிஷன் போடலாம். அடிஷன் போடும் போது என்ன ஆகும், ரெண்டும் சேம் டினாமினேட்டர், அப்போ 9 தான் வரும். இங்க என்ன வரும், மைனஸ் 19 பிளஸ் 4 இங்க மைனஸ் 1 பை 3. ஓகே, மைனஸ் 19 பிளஸ் 4 என்னது மைனஸ் 15. 15 பை 9 மைனஸ் 1 பை 3. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தா இங்க 9 வரும், இங்க மைனஸ் 15, இங்க என்ன வரும், திஸ் இஸ் 3 இன்டு 3 9, இங்க மேல 1 இன்டு 3. ஸோ 15 இங்க மைனஸ் 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வாட், மைனஸ் 15 மைனஸ் 3 யும் மைனஸ் 18 பை 9. அப்போ 1 9 இஸ் 9, 2 9 சார் 18. ஆன்சர் இஸ் மைனஸ் 2. ஓகே,